போன வாரம் என் பையன் அவனுக்கு பிடிச்ச சேனல் வைக்கலன்னு சொல்லிட்டு டம்ளரை தூக்கி டிவியில் அடிச்சு டிஸ்பிளே உடச்சிட்டான். உடச்சது கூட பரவாயில்ல, என்னை பார்த்து கண் அடிச்சுட்டு நக்கலாக ஒரு சிரிப்பு சிரிச்சான் பாருங்க. அது மட்டும் இல்லை, இவனுக்கு டிவியை பார்த்துட்டே டிஃபன் சாப்பிட்ற பழக்கமும் இருக்கு. ஸோ டிவி உடஞ்சிலேருந்து இவன் சரியாக சாப்பிட்றதே இல்லை. அதனால மனசு கேட்காம அதே எல்ஜி பிராண்டில் அதே லுக்கில் இருக்கக்கூடிய பட் 43 inches 4K டிவி வந்து வாங்கிட்டேன். டிவியோட ஆன்லைன் ரேட்டு, அதாவது அமேசானில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 45,000 ஆகும், 45,000 ஆகும். அதுவே நீங்கள் எல்ஜி ஷோரூமில் போய் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 38,000-40,000 அந்த ரேஞ்சில் கிடைக்கும். எல்ஜியில் 43 inches 4K டிவி ஆல்ரெடி 30,000-க்கே இருக்குது, நீ என்ன 40,000 கொடுத்து வாங்கியிருக்க அப்படின்னு கேட்பீங்க. 33,000 ரூபாய் டிவியில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மேஜிக் ரிமோட் வராது, ஈஸியாக உங்களால் அந்த மாதிரி நாவிகேட் பண்ண முடியாது. அது போக ரிமோட்லேயே உங்களுக்கு மைக்கும் வராது, இதில் ரிமோட்லேயே மைக்கும் வந்துடும். அந்த டிவி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K 60 FPS HDR கண்டென்ட்டை வந்து சப்போர்ட் பண்ணும், HDR மோடில் ப்ளே பண்ணும். அது போக 33,000 ரூபாய் 4K டிவி ஆன்லைனில் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து IPS பேனல் வராது, பட் இதில் IPS பேனல் வந்துடும். நீங்கள் எந்த ஆங்கிலேருந்து பார்த்தாலும் சரி இமேஜ் வந்து நெகட்டிவாக தெரியுது, அந்த வெள்ளையாக தெரியுது, அந்த இஷ்யூலாக இருக்காது, ஒரே கிளாரிட்டியில் பக்காவாக இருக்கும். நீங்கள் எந்த சைடில் வேணால் உட்காந்து டிவி பார்த்துக்கலாம். ஸோ இந்த டிவியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பட் ஆன்லைனில் வாங்குறதுக்கு முன்னாடி தயவுசெஞ்சு எல்ஜி ஷோரூமில் செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கம்மி ரேட்டில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது.